எனக்கு மதுசன் மது என்றால் கவுன் பண்ணியிருந்தார். நிறைய இடத்துல இந்த சிங்களம் பேசும்போது வல் வல வல் வலட்ட வலின் அப்படிலாம் வருது, அதுக்கு என்ன அர்த்தம் இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி. மற்ற யாழ்வ கொமன் கரலாத்தீங்கன்னா சிங்களங்க பிக்கி எனக்கு கூட்ட வல் வல் வல வல் வலட்ட வல் வலின் வலின் கீழே என்ன வலை மேக்க கொஹமத தெமிழங்கியன்னோன கீழே சுட்டக் பதலிகரன்னு கீழே அதை மேக்க இனத்தமாய் அப்படி பலான்னே அண்ணே. இன்றைக்கு நாங்கள் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் சுருக்கத்தை இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். வல் என்று சொன்னால் ஹல் என்று சொல்லுவோமே நாங்கள். வல் என்று சொன்னால் ஹல் என்ற பொருள். ஒரு சொல்லை பன்மை சொல்லாக்குறதுக்கு நாங்கள் ஹல் போடுவோம். அதே மாதிரி ஒரு சிங்கள சொல்ல பன்மை சொல்லாக்குறதுக்கு வல் என்று வாய்ப்பாங்க. வல்கி என்ன தெமிழன் அப்படிட்ட கண்ண புழுவான் ஹல் கீழே ஹல் ஹல் கீழே கண்ண புழுவான். அதே மாதிரி வல என்று சொல்லும்போது ஹலில் என்று சொல்லுமே, வல என்று சொல்லும்போது ஹலில் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு புத்தகங்களில் மரங்களில் அப்படி. அது வல என்று தனியும் வரும், சில நேரத்தில் வல் வல அப்படியும் வரும். வல என்று தனியும் வரும், சில நேரத்தில் வல் வல என்று சேர்ந்தும் வரும். எதை கூட்ட வல எவனத்தான் வல் வல கீழே ஏற்றி தமிழங்க அப்படிட்ட கண்ண புழுவான் ஹலில் கீழா ஹலில் ஹலில் கீழே அப்படிட்ட கண்ண புழுவான். அடுத்த வந்து வலட்ட என்று சொல்லும்போது ஹழுக்கு வலட்ட என்று சொன்னால் ஹழுக்கு, அல்லது இது தனியாக ஹழுக்கு என்று வரும்போது வலட்ட என்று வரும் வல் வலட்ட அப்படியும் வரும். வல் வலட்ட வலட்ட கீழே ஏற்றி ஹழுக்கு கீழே தெமிழன் அப்படிட்ட கண்ணை புழுவான் ஹழுக்கு கீழே. அடுத்த வந்து வலின் அடுத்தது வல்வலி, வலின் அல்லது வல்வலின் இது ரெண்டும் பயன்படுத்துவாங்க. இதில் அர்த்தம் வந்து மூன்று விதமாக நாங்கள் எடுக்கலாம். ஒன்று இருந்து, ஒன்றிலிருந்து, அடுத்தது இல் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தால் அப்படி சொல்லுவோம். அந்த ஆல் இல் என்று சொல்லும்போது இல் ஆல் என்று வரும். மரத்திலிருந்து நாட்டிலிருந்து அந்த இருந்து என்ற பொருளும் வரும். இதுதான் அதில் பேட்டர்ன். இதை வச்சு தான் நாங்கள் வசனங்கள் உருவாக்க வேணும். இப்படி பேட்டர்ன்கள் உங்களுக்கு சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா ஈஸியாக அவங்களால் கதைக்க முடியும். மேக கரியட்ட தேருங்கத்தோ மேக தாலா லசனட்ட தெமிழன் வாக்கிய அதெல்லாம் யாரட்ட கதா கண்ண புழுவான் இக்கிரம் கண்ண புழுவான் ஹரி அப்படி தேங் வாக்கியத்துக்கு பலம். இப்போ நாங்கள் வசனங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வல்லன்னு சொன்னால் ஹல் அண்டு வரும். உதாரணத்துக்கு பார வீதி பாரவல் வீதிகள், தொர கதவு தொரவல் கதவுகள், ரட்ட நாடு ரட்டவல் நாடுகள் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஹலில் என்று சொல்லி வரும்போது கஸ்வல மரங்களில் கஸ்வலத்தியன கெடி மரங்களில் இருக்கிற காய்கள் பழங்கள் கஸ்வல மரங்களில். அதே மாதிரி பொத்வலத்தியன பாடம் பொத்வல புத்தகங்களில் பொத்வல புத்தகங்களில் தியன பாடம் இருக்கிற பாடங்கள் இருக்கிற பாடங்கள் பொத்வலத்தியன பாடம் புத்தகங்களில் இருக்கிற பாடங்கள் அந்த மாதிரி நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி வல் வலன்னு சொல்லும்போது கே கெவல் தானே, அப்போ கெவல் வல வீடுகளில் கெவல் வல இன்ன மினிசு வீடுகளில் இருக்கிற மக்கள் கெவல் வல இன்ன மினிசு வீடுகளில் இருக்கிற மக்கள். இப்போ பார பாரவல் அப்போ களில்னு சொல்லும்போது வீதிகளில்னு சொல்லும்போது பாரவல் வல வெடகரண மினிசு பாரவல் வல வெடகரண மினிசு வீதிகளில் வேலை செய்கிற மக்கள் பாரவல் வல வீதிகளில் வெடகரண மினிசு வேலை செய்கிற மக்கள். அப்போ அடுத்தது பிட்ட ரட்டவல் வல வெளிநாடுகளில் பிட்ட ரட்டவல் வல வெளிநாடுகளில் இன்ன மினிசு வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் பிட்ட ரட்டவல் வல இன்ன மினிசு வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள். இந்த மாதிரி ஹலில் என்று சொல்லும்போது நாங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து மல்வல தியன் மல்வலன்னு சொல்லும்போது பூக்களில் பூக்களில் மல்வல பூக்களில் தியன சுவந்த பூக்களில் இருக்கிற மனம் மல்வல பூக்களில் தியன சுவந்த இருக்கிற மனம். அப்போ மல்வல தியன சுவந்த பூக்களில் இருக்கிற மனம் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அழகாக வசனம் அமைக்கலாம். அடுத்தது வலட்ட வல் வலட்ட ரெண்டுமே ஹழுக்கு. கஸ் வலட்ட மரங்களுக்கு கஸ் வலட்ட வத்துரதான் மரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படி சொல்லும்போது கஸ் வலட்ட வத்துரதான் கஸ் வலட்ட வத்துர வக்கரன்ன இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லலாம். அடுத்து வந்து பொத் வலட்ட புத்தகங்களுக்கு கஸ் வலட்ட பொத் வலட்ட இந்த மாதிரிலாம் நாங்கள் கூட கூட பயன்படுத்தலாம். இப்போ பொத் வலட்ட கவரதான்
புத்தகங்களுக்கு கவர் போடுங்க. பொத் வலட்டை கவரை தான் புத்தகங்களுக்கு கவர் போடுங்க அந்த மாதிரி வரும். பாரவல் வலட்டை வீதிகளுக்கு, பாரவல் வலட்டை வீதிகளுக்கு கொங்கிரீட் தானவா, கொங்கிரீட் போடுறாங்க. பாரவல் வலட்டை வீதிகளுக்கு கொங்கிரீட் போடுறாங்க ஹலுக்கு. பிட்டரட்டவல் வலட்டை வெளிநாடுகளுக்கு, பிட்டரட்டவல் வலட்டை வெளிநாடுகளுக்கு கொடக் மினிசு யானவா, நிறைய பேர் போகிறாங்க. கொடக் மினிசு யானவா நிறைய பேர் போகிறாங்க. அப்போ வல் வலட்டை வலட்டை ஹலுக்கு கீழே அப்பிட்ட கண்ணை புழுவான். அடுத்து வந்து வலின், வலினண்டு சொன்னாலும் ஒன்று தான், வல் வலின்னு சொன்னாலும் ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு மாதிரி சில சில சந்தர்ப்பங்களை பொறுத்து மாறி மாறி வரும். இதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கேட்டிங்கன்னு சொன்னால் சிங்கள வீடியோக்களெல்லாம் பார்த்து கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது புரிபடும். எங்கெங்கே பேச வேணும்னு சொல்லி வலின்னு பார்த்தோம்னு சொன்னால் வாகன வலின், வாகன வலின் மினிசு பஹினவா, வாகனங்களில் இருந்து மக்கள் இறங்குறாங்க. வாகன வலின் மினிசு பஹினவா, வாகன வலின் வாகனங்களில் இருந்து மினிசு வஹினவா மக்கள் இறங்குறாங்க. மினிசு பஹினவா மக்கள் இறங்குறாங்க. வஹினவான்னு சொன்னால் மழை பெய்கிறது, பஹினவான்னு சொன்னால் மக்கள் இறங்குறாங்க. மல்வலின் சுவந்தக் எனவா, மல்வலின் சுவந்தக் எனவா பூக்களில் இருந்து, மல்வலின் பூக்களிலிருந்து சுவந்தக் எனவா மணமொண்டு வருது, நறுமணமொண்டு வருது, மணமொண்டு வருது. இப்போ வலின் இருந்து பிட்டரட்டவல் வலின், பிட்டரட்டவல் வலின் வெளிநாடுகளிலிருந்து கொடக் மினிசு எனவா நிறைய மக்கள் வாராங்க. பிட்டரட்டவல் வலின் வெளிநாடுகளிலிருந்து கொடக் மினிசு எனவா நிறைய மக்கள் வாராங்க. அப்போ லங்காவை பலன்னோன்னு கீழே இலங்கையை பார்க்க வேணும்னு சொல்லி. அதே மாதிரி கடவல் வலின் கடைகளிலிருந்து, கடவல் வலின் கடைகளிலிருந்து கொடாக் படுகான்ன புழுவாங்க, நிறைய சாமான்கள் வாங்கலாம். கடவல் வலின் கடைகளிலிருந்து படுகண்ண புழுவாங்க, சாமான்கள் வாங்கலாம். பிட்டரட்டவல் வலின் வெளிநாடுகளிலிருந்து படுகேனவா சாமான்கள் கொண்டு வராங்க, படுகேனவா சாமான்கள் கொண்டு வராங்க, படுகேனாவா கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இருந்து இப்போ இல் ஆள்னு சொல்லும்போது இங்கிலீஷி வலின் லியான், இங்கிலீஷ் ஆள் எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுங்க, ஆங்கிலத்தில் எழுதுங்க, ஆங்கிலத்தால் எழுதுங்க கேளாத்துக்கு என்ன போடுவாங்க. அதே மாதிரி தமிழ வலின் லியான், தமிழால் எழுதுங்க, தமிழில் எழுதுங்கன்னு சொல்லும்போது வலின் என்றதை சொல்லலாம். இங்கிலீஷி வலின் லியான், தமிழ வலின் லியான், சிங்கள வலின் லியான், சிங்களத்தால் எழுதுங்க, சிங்களத்தில் எழுதுங்க. அதே மாதிரி சோட்டா சிங்களின் லியான் என்றும் நாங்கள் பாவிக்கலாம். வலின் என்று பயன்படுத்தும் போது ஆள் இல்லைன்னு வரும். இவ்வளோதான் இந்த பாடம். இந்த இதை நல்லா புரிஞ்சு கொண்டீங்கன்னா இதே மாதிரி ஈஸியாக கதைக்கலாம், இது பெரிய விஷயமே இல்லை. இந்த பாடத்தை பற்றிய கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொண்டு கமெண்ட் கொண்டு போட்டு போங்க. மற்ற நண்பர்களும் பார்த்து படிக்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நல்லொரு இன்னொரு வீடியோவில் விரைவாக சந்திக்கிறேன். மேக ஹரியட்ட தினகத்தை லசனட்ட தேமலேன் மே விதிட்ட கதா கண்ண புழுவான் மே வீடியோக்கு என்ன அத சக்தியான வேணாம் கொமெண்டக்க லைக்கக்க தாகனை அண்ண அனித் ஜாலுவன்ற தினகண்ண சேகரண்ண இளங்க வீடியோ கதையாப்பி ஏன்னா இக்மனட்ட ஹம்பேமும்.